வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன தகவல் தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகள் திறப்பு குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எய்ம்ஸோடைய இயக்குனர் ரந்தீப் குலேரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பள்ளிகளை படிப்படியாக திறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி டெல்லியோடைய எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து நீ கொடுத்துருக்காரு. பள்ளிகளை படிப்படியாக திறக்க வேண்டிய நேரம் வந்து விட்டதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குனர் ரந்தீப் குலேரியா தெரிவிச்சிருக்காரு. தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இந்திய குழந்தைகள் கொரோனாவுக்கு எதிராக நல்ல தடுப்பாற்றலை பெற்றுள்ளதாக ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. கொரோனா பாதிப்பு விகிதம் 5 விழுக்காட்டுக்கு குறைவாக உள்ள மாவட்டங்களில் பள்ளிகளை மீண்டும் திறக்க திட்டமிடலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஸோ எதன் அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பள்ளி படிப்பு முக்கியமானது என்றும், குழந்தைகளுக்காக கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் செப்டம்பர் முதல் கிடைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அப்படிங்கிற மாதிரி செய்தி குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பாலிமர் நியூஸில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஏற்கனவே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து தமிழக முதல்வர் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பள்ளிகள் திறப்பு கல்லூரிகள் திறப்பது குறித்து அரசு அதிகாரிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அனைவருடைய கருத்துக்கள் வந்து கேட்கப்பட்டு தான் முடிவு எடுக்கப்படும், இந்த மூணாவது அளவு வேற வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய எண்ணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கூல் ரீஓப்பன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அண்டை மாநிலமான புதுச்சேரி அங்கே வந்து இப்போ குழந்தைகள் வந்து கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுருக்காங்க. ஸோ மாணவர்களுக்கு இந்த பள்ளிகள் திறப்பது பொறுத்த வரைக்கும் கொரோனா வேக்சின் கண்டுபிடிச்ச வாட்டி கொரோனா வேக்சின் போட்டதுக்கப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா மருத்துவ வல்லுநர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதாவது இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா கேரளாவில் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து அந்த கல்லூரிகள் திறக்கப்பட்டது, July 1st வந்து திறக்கப்பட்டது. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்டே கிட்டத்தட்ட 50 மாணவர்கள் கொரோனா தொற்று வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே அவங்க கொரோனா வேக்சின் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம தமிழக அரசு பள்ளி கல்லூரிகள் திறப்பது பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க சரிங்களா. எல்லா மாநிலத்திலும் இந்த கொரோனா தொற்று வந்து பரவிட்டு இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு பள்ளி கல்லூரிகள் திறப்பு குறித்த வரைக்கும் ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து யோசிச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. ஸோ இதுக்கான அந்த வீடியோ ப்ரூஃப் இந்த வீடியோ எண்டில் ப்ளே ஆகும். நன்றி. பள்ளிகளை படிப்படியாக திறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் ரந்தீப் குலேரியா தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், இந்திய குழந்தைகள் கொரோனாவுக்கு எதிராக நல்ல எதிர்பார்ப்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு விகிதம் 5 விழுக்காட்டிற்கும் குறைவாக உள்ள மாவட்டங்களில் பள்ளிகளை மீண்டும் திறக்க திட்டமிடலாம் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பள்ளி படிப்பு முக்கியமானது என்றும், குழந்தைகளுக்கான கொரோனா தடுப்பூசி இந்தியாவில் செப்டம்பர் முதல் கிடைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.